பத்து விதமா பிஹேவ் பண்ணுவாரு. ஒரு அந்த இடம் நமக்கு சௌரியமா இருக்காது, பல விதமான சிக்கல்கள் அங்க ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பொறுத்துக்கணும். நான் ஒரு சம்பவம், ரயில்ல பயணம் பண்றேன், எனக்கு அப்பர் பர்த், நான் முதல்ல லோயர் பர்த்னு கேட்பேன். எவ்வளவு கேட்டு எடுத்தாலும் நான் அந்த படுக்க முடியாது. நான் எவ்வளவு ரிக்வஸ்ட் பண்ணி எடுத்திருந்தாலும் ஒரு வயசானவர், என்ன விட வயசானவர் வந்து நீங்க மேல படுத்துங்க அப்படிம்பாரு. ஒரு வழியா கிடையாது, நம்ம ஒன்னே மேல போய் ஆகும். நல்ல பேர் ரொம்ப மேல போய் சொல்லல, இதோட நிறுத்திக்கிறாங்க, சந்தோஷப்பட வேண்டியதுதான். எனக்கு அப்பர் பர்த், கீழே ஒரு லோயர் பர்த். அந்த லோயர் பர்த்ல ஒரு ரெண்டு மணி இருக்கு, ரெண்டு ரெண்டரை மணி இருக்கும். ஒரு சத்தம் கேட்டது, ஒரு மாதிரி யாரோ நச்சு ஏதோ சத்தம் போடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. தூக்கம் கலைஞ்சு அப்படி ஏறிச்சு அப்படி பார்த்தா, ஒரு வயசான பாட்டி, இப்பெல்லாம் பாட்டி வயசான பாட்டின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா எந்த பாட்டிக்கு வயசு ஆகிறது இல்லை. கிரேசி மோகன் நாடகம் போடுவார்ல, ஒரு தடவை சொன்னார், தேசிவம் நாங்களாம் வனப்புடன் பேசிக்கிறாரு, தேசிவம் இப்ப எல்லா பொம்னாட்டியும் டை போட்டு டை போட்டு அம்மாவாவே இருக்கிறாள், ஒழிய ஒத்தி கூட பாட்டி ஆக மாட்டேங்கிறாரு. ஏன்னா இப்ப யாரும் ஒத்துக்கிறது இல்லை, அது மாதிரி தாங்க வயசாச்சுன்னு ஒத்துக்கிறது இல்லை. அந்த பாட்டி ஒத்துருச்சு, ஏன்னா அது அப்படியே வெள்ள முடியல இருக்கு, ஒரு 80-78 வயசு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டி அது படுத்துருக்கு, படுக்கல உட்காந்துருக்கு. அது ரொம்ப ஏதோ வருத்தம், இந்த கொடுக்கறதுக்கு போர்வெல்லாம் கொடுப்பாங்க, பிளாங்கெட்லாம் போத்திக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஏதோ குழந்தைகள் மூங்குற மாதிரி அப்படி எடுத்து ஒரு ஓரமா வச்சு அப்படியே சாபம் விட்டு திச்சுக்கிட்டு இருக்கு. ஏதோ அந்த துணி தலகான எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சு கோபத்துல சாபம் விட்டு விளங்குறியா நீ அப்படி திச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியல, என்ன பாட்டி என்ன கோபம் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டுச்சு. அந்த பக்கத்து பக்கத்துல ஒருத்தர் படுத்திருக்கிறார், அவரை காமிச்சு, இந்த நாசமா போறவங்களோட குறத்தைய பாட்டியா, இதுல மனுஷன் தூங்க முடியுமா, மனுஷன் தூங்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு. அவ்வளவு நேரம் நான் தூங்கி இருக்கேன், அப்ப அது என்ன பத்தி என்ன அபிப்பிராயத்தை போட்டாங்கல்ல, மனுஷன் தூங்க முடியுமா அப்படின்னு எரிச்சல கேட்டுட்டு எப்படி விடுறாங்க அப்படி. நான் சொன்னேன், அவன் வந்து பணம் கொடுத்து பத்து எடுத்திருக்கிறான், அவன் சொந்த செலவுல கொட்ட விடுறான். நீங்க அதை கேட்கறதுக்கோ நான் அதை விசாரிக்கிறதுக்கோ நமக்கு ரைட் கிடையாது. அவங்க பாட்டு படுத்துக்கிறான், நீங்க பாட்டு இங்க படுத்துக்க வேண்டியது. நான் சொல்ல சின்ன விஷயமா தெரியலாம், இப்ப உங்களுக்கு சிரிப்பா வரல, ஆனா அவங்க யோசிக்கணும், நமக்கு பிடிக்காத ஒரு செயலை ஒருவர் செய்தால் அவர்களை வெறுப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. நமக்கு பிடிக்காத ஒரு செயலை நம் பக்கத்திலேயே இருந்து ஒருவர் செய்தால் அவர்களை வெறுப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. இது மனித சமூகம் இன்னும் புரிஞ்சுக்கல, அவங்களுக்கு ஒரு சில உரிமை இருக்கு. அந்த பாட்டிக்கு கோவம் சொல்லுது, பாரு எப்படி பத்த விடுறாங்க, மனுஷன் தூங்க முடியுமா இல்ல அப்படி. நான் ஒரு 2 நிமிஷம் அதை எப்படி உத்து பார்த்துட்டு கடைசியா சொன்னேன், இது நீங்க ஒண்ணு தடுக்க முடியாது, அது அவர் சௌரியத்தை பொறுத்தது. ஆனா நீங்க அந்த குடத்தையே கொஞ்சம் கூர்த்து கவனிங்க. நான் உங்க ஓஷோ படிப்பேன், ஓஷோ சில விஷயங்கள் நிறைய நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு ஒரு இடத்துல ஒரு கருத்து ஒன்று சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எப்படின்னு கேட்டா, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கிற போது பாருங்க, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கிற போது அதுல இத்தனோடு பிடிக்கிற விஷயம் இருக்குன்னு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறார். நமக்கு சுத்தமா பிடிக்காத விஷயம் நடக்கிற போது அங்க நடக்கிற இத்தனோடு பிடிச்ச விஷயம் இருக்கு இல்லையா, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி உன் மைண்ட் அமைதி ஆயிடும் அப்படிங்கிற சைக்கலாஜிக்கலா அது கரெக்ட். ராமகிருஷ்ண பரமஹம்சரை டெய்லி வந்து ஒருத்தர் திடீர்னு போவான், கண்ணா பிரான் திருத்துவான், ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, பேசாம இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து சொல்றாங்க, அவர் இறந்து போயிட்டான் அப்படின்றாரு. இங்க வந்து உங்க டெய்லி சட்டம் போட்டு திட்டுவாரு, அவன் செத்து போயிட்டான் அப்படின்னாரு. அப்ப ராமகிருஷ்ணன் என்ன கேட்டா தெரியுமா, யாரு நல்ல பெங்களேரு ஜம்முன்னு ஒரு வேஷ்டி, அந்த கருப்பு கரப்போடு ஜம்முன்னு ஒரு வேஷ்டி கட்டுவானே அவன், அதனால அவன்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட் குவாலிட்டி அந்த வேஷ்டி தான். அவர் எதை என்ஜாய் பண்ணிருக்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம். இதெல்லாம் நான் படிச்சு வச்சிருக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு போனா போகுதுன்னு இலவசமா கிளாஸ் எடுத்தேன். பொதுவா நான் எடுக்க மாட்டேன், ஆனா நீங்க இலவசமா கிளாஸ் எடுத்தேன் அந்த பாட்டிக்கு. என்ன சொன்னேன், பாட்டி நீங்க கவனம் பண்ணுங்க, அந்த அந்த நல்ல விஷயத்துல கவனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்து அவன் உடனே குடத்தையில ஒரு ஒரு சுவாரஸ்யமான பகுதி இருக்கு, அதை கவனிங்க. அது கேட்டுச்சு, குடத்தையில என்ன பெரிய சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அந்த குடத்தை எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சங்கீத கச்சேரி மாதிரி இருந்தது. இதுல வந்து பேஸ் உண்டு, மத்தியமும் உண்டு, அப்புறம் உச்ச ஸ்தாயிக்கு போய் அந்த குடத்தை அப்படியே காணாம போறோம். இதை வந்து நான் என்ஜாய் பண்றேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சங்கீதம் கேட்டு பழக்கம். அதனால என்ன சொல்றேன், அது கேட்க குடத்தை பாருங்க, பேஸ்ல விடலாம்னா இப்ப மத்தியமத்துக்கு வராங்க, இப்ப பாருங்க உச்ச ஸ்தாயிக்கு வந்து அப்படி புஷன் அப்படியே டக்குன்னு அப்படியே டிசப்பியர் ஆகும். நீங்க ஒய் காண்ட் யூ என்ஜாய், நீங்க இதை ஏன் அனுபவிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். அந்த பாட்டி என்ன கேட்டது, என்ன கிண்டல் அடிக்கிறியா நீ, கேள்வி பண்றியா நீ, நானே வழித்தரிச்சிருக்கிறேன், என்ன கேள்வி பண்ண, நான் ஏன் உங்க கேள்வி பண்ண போறேன், அதை தவிர ஒரு வழி கிடையாது, நீங்க அதை என்ஜாய் பண்ணுங்க, பாட்டி கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க அப்படி. அந்த பாட்டி ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சுட்டு, சரி வேற வழி இல்லை, அது என்ன பண்ணிச்சு, ஜன்னல்ல சாந்திச்சு, சாந்திட்டு அந்த பாட்டி அவனை அப்படியே பார்த்தது. அதுக்கே சிரிப்பு வந்துருச்சு, லேசா அந்த பாட்டி சிரிக்க ஆரம்பிச்சது.
இன்னைக்கு சொல்லுங்க பாருங்க, நம்ம உடல் இறுக்கமா இருக்கிற வரைக்கும் நம்மால தூங்க முடியாது. உடம்பு இணக்கமா ஆயிட்டா தூங்கலாம். லைஃபே ரிஜிடிட்டி எலாஸ்டிசிட்டி ரெண்டுல தான் நிக்கிது. எப்பெல்லாம் ரிஜிடிட்டி வருதோ அப்பெல்லாம் அது பணம்னு அர்த்தம். எப்பெல்லாம் எலாஸ்டிசிட்டி வருதோ அப்பெல்லாம் உயிர் வாழ்ற மனுஷன் அர்த்தம். இந்த எலாஸ்டிசிட்டிங்கிறது உடம்புல வரணும், ரிஜிடிட்டி இருக்கக்கூடாது. ஈவன் இன் தாட்ஸ், ஈவன் இன் லைஃப்ல பல விஷயங்களில் பிடிவாதமான ரிஜிடிட்டி இருக்கக்கூடாது, கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி இருக்கணும். இப்ப நான் சொல்றேன், இந்த எலாஸ்டிசிட்டி அந்த அம்மா போயிடுச்சு பாருங்க, அது தன்னை அறியாம அப்படியே அந்த அதை சாஞ்சது தூங்க ஆரம்பிச்சது. இப்ப அந்த பாட்டி தூங்கிடுச்சு, அந்த ஒரு 10 நிமிஷம் கவனிச்சது தூங்கிடுச்சு. ஆனா எனக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. என்னன்னு கேட்டா, அவன் குறைத்தையாவது ஒரு ரிதமிக்கா இருக்க, இது சகிக்கவே முடியாது. அதாவது எந்த சிஸ்டத்துக்குள்ளேயும் அது வரல. அது கர்நாடிக் மியூசிக்கும் வர மாட்டேங்குது, வெஸ்டர்ன் மியூசிக்கும் வர மாட்டேங்குது. அது ஹியூமன் டச்சே இல்லை. அது ஒரு மாதிரி உச்சுவாசமா இருக்கு. இப்ப நான் என்ன நினைச்சா, நல்லது பண்ண போய் நாம மாட்டிக்கிட்டோம், இப்ப எப்படி அதை தப்பிக்கிறது அப்படின்னு நான் என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்ல பாருங்க. நான் உடனே அந்த பாட்டியை போய் பார்த்துட்டு, இந்த புரட்டைக்கும் இந்த புரட்டைக்கும் இடையில இருக்கிற 6 வேறுபாடுகளை கண்டுபிடி, நம்ம பத்தி எல்லாம் முழுதா பாத்தீங்களா, அந்த மாதிரி நான் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சு பாருங்க, எனக்குள்ள எலாஸ்டிசிட்டி டெவலப் ஆச்சு, நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏதாவது சிரிக்கிறதுக்காக சொல்லல, உங்க லைஃப்ல கஷ்டமான சங்கடமான பிடிக்காத விஷயங்கள் நடக்கிற போது உங்களுக்கு சிரிக்க தெரியல அப்படின்னா உங்களால இந்த பூமியில வாழ முடியாது. நம்ம இந்த உலகத்துல நமக்கு எப்பவுமே பிடிச்ச விஷயமே நடக்குமா? எப்பவுமே நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாமே நடக்குமா? எதிர்பாராதது நடக்கும், அப்போ நம்ம வாழ்ந்துட்டு போனோமா இல்லையா? சில பேர் சொல்றோம், உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துன்னு. சாம்சே கிடையாது, பிரச்சனை பாட்டுக்கு அப்படியே இருக்கும். நம்ம பாட்டு சர்வதான் சாம்பார் பண்ண சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்க வேண்டியதா, நாம ஒரு பக்கம் இந்த பக்கம் இருக்க வேண்டியது. நான் பேசுறது உங்களுக்கு வேடிக்கையா கூட இருக்கலாம், ஆனா இந்த வாழ்க்கையில இது தவிர்க்க முடியாது. எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி நாம இந்த உலகத்துல அமைதியா இல்லாம சுத்து போறதா? நாம எப்படி அமைதியா இருக்கிறது? மத்தவங்க உறவை எப்படி மெயின்டைன் பண்றது? நமக்கு பிடிக்காத ஒன்றை அரங்கேற்ற சில பேருக்கு உரிமை உண்டு. இல்ல ஒத்துக்கணும் உலகத்துல எனக்கு பிடிச்சபடியா எல்லாம் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அது அங்க நடக்குது, அதை ஏற்றுக்கொள். சில நேரங்களில் சில சங்கடங்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இதுக்கு அடுத்த அப்புறம் ஒரு கருத்து சொல்றார், நீங்கள் சொன்னதே சரி செய்ததே சரி என்று வாதாடாதீர்கள், குறுகிய மனப்பான்மையை விட்டு ஒழியுங்கள். சார், இன்னைக்கு உறவுகளை பேணுவதற்கு அவசியமான யோசனை சார் இது. நீங்கள் சொன்னதே சரி செய்ததே சரி என்று வாதாடாதீர்கள். ஏன் நம்ம சொல்றது சரியா கூட இருக்கலாம், நம்ம உறவை காப்பாத்திக்கணும்னா அது வற்புறுத்தாம விட்டுணும் பேச. இப்ப நம்முடைய குழந்தைகள் நம்ம சொல்றபடியே எல்லாத்தையும் ஏத்துக்கணும் ஒண்ணும் கட்டாயம் கிடையாது. இவர் கணவன் மனைவி உறவிலேயே கூட கணவன் சொல்ற மனைவி கேட்கணும்னோ மனைவி சொல்ற கணவன் கேட்கணுமோ இந்த நூற்றாண்டு யாரும் யாரையும் கட்டாய தப்ப முடியாது. எதுவும் நாமெல்லாம் அடுத்தவங்களுக்கு மேல ஒரு மரியாதையினாலும் நம்ம சொசைட்டியை கொண்டு செலுத்திட்டு இருக்கிறோம். யாரும் யாரையும் வந்து நான் சொல்றது நீ கேளு அப்படி கட்டாயப்படுத்தக்கூடிய சூழல் இன்னைக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்னதே சரி செய்ததே சரி என்று வாதாடாதீர்கள், குறுகிய மனப்பான்மையை விட்டு ஒழியுங்கள். ரொம்ப அவசியமான ஒன்று. ரொம்ப மெச்சூர்டு பர்சனாலிட்டி என்ன பண்ணுவாங்க, சில விஷயத்தை வந்து அது நேரமா கையாளுவார். ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க, இந்த சமய உலகத்துல உபன்யாசம் பண்றதுல கிருஷ்ண பிரேமின்னு ஒரு பெரியவர் ரொம்ப இனிமையா பேசுவார், ரொம்ப அழகா பேசுவார். அவர் அவருக்குன்னு ஒரு மெத்தட் உண்டு. அவர் அப்படி கிருஷ்ணனை பேச ஆரம்பிச்சா கிருஷ்ணன் வந்து கண்ணை பாப்பு நிற்கும். அந்த மாதிரியான டிஸ்கிரிப்டிவ் அவருடைய பேச்சு ஒரு அழகு. அவர் ஒரு போல வாலிபதம் பேசுறாரு ஒரு சேலத்துல ஒரு இடத்துல பேசிட்டு, இரவு என்னுடைய நண்பர் சீதாராமன் ஒருத்தர் அவருடைய வீட்டுல சாப்பிட வர்றாரு. அவர் உட்கார்ந்து இருக்கிற அவருக்கு இப்ப உணவு பரிமாற போறாங்க. இந்த சீதாராமனுக்கு ஒரு 7 வயசு பொண்ணு, அப்போ அந்த பொண்ணுக்கு 7 வயசு. அது நேரா வந்து இடுப்புல அந்த கை வச்சுக்கிட்டு என்னோட பாட்டு கேட்டது, மாமா வாலிபதம் தப்பு தானே, வாலிபதம் தப்பு தானே, மருந்து இருந்து கொள்ளலாமா, தப்பு தானே அப்படின்னு. கிருஷ்ண பிரேமி ஒரு நாள் அந்த குழந்தைய இப்படியும் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நீ தப்புன்னு சொன்னா அது தப்பு தான் குழந்தை, நீ தப்புன்னு சொன்னா அது தப்பு தான் குழந்தை. மேடையில அவரை நியாயப்படுத்தி பேசிட்டு வந்திருக்கிற இந்த குழந்தை கேட்குது, அது தப்பு தானே மாமா, நீ தப்புன்னு சொன்னா அது தப்பு தான் குழந்தை அப்படின்ற. என்ன அர்த்தம்? இப்ப ராமனை காப்பாத்துறது முக்கியம் கிடையாது, அந்த குழந்தைய நிம்மதியா வீட்டுக்கு அனுப்புறதுதான் ரொம்ப முக்கியம். இதான் சார் பண்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்ன. இது சரியா தப்பான வயசானா அவரே புரிஞ்சுக்க போறா. இப்ப நாம அவளை கட்டாயப்படுத்தி என்ன ஆக போறது? இதான் பண்பாடு. நீ அப்படின் சொல்லி ஆகணும்னா நாமளும் சாப்பிடணும், குழந்தைங்க தூங்கணும்.
கற்றுக்கொள்ள முடியாது. அவரவர்கள் பக்குவத்தில் தான் அவரவர்கள் உண்மைகளை கற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய யாரும் யாருக்கும் ஆசிரியராக மாறிவிட முடியாது. யாரும் யாருக்கும் ஆசிரியராக மாறிட முடியாது. கத்துக்கிறவன் கத்துக்கிறனை தான் அவனா கத்துக்கப்படுறான்.